வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம இந்த டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிராயிங் எப்படி வரையலான்னு பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் ஸ்கெட்ச் டூல்ஸில் உள்ள எல்லா டூல்ஸை பற்றியும் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ரேப்பிட் ஸ்கெட்சுன்னு இருக்கிறது வந்துட்டு நான் இது வரைக்கும் சொல்லலை. இந்த ரேப்பிட் ஸ்கெட்ச் எதுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா, 3D மாடலிங்கில் தான் யூஸ் ஆகும். அதனால் இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு 2D டயக்ராம் வரையலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிம்பிளான இந்த டிராயிங் எடுத்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிராயிங் பார்க்க சிம்பிளாக இருக்குது. இந்த டிராயிங் எப்படி வரைகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிராயிங் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த டயாமீட்டர், இதோட அவுட்டர் டயாமீட்டர் 10, இன்னர் டயாமீட்டர் 7, எல்லாமே எம்எம் தான். சென்டர் டு சென்டர் வந்து 20 mm. இந்த இடத்துல வர ஒரு ரேடியஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து 10 mm. அப்புறம் இந்த லைனோட டாப் டு பாட்டம் ஹைட் வந்து 7 mm. இந்த சிம்பிள் தான். இதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரைய போகிறோம். விண்டோஸ் ப்ளஸ் ரைட் கார்னர் ஏற வளர்த்துனிங்கன்னா இது ஒரு சைடாக வந்துடும். அடுத்த விண்டோ நமக்கு வேணால் விண்டோஸ் ப்ளஸ் லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ரெண்டு விண்டோவாக பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கெட்ச் போயிடுவோம். ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் வரைய போகிறோம், இன்னர் சர்க்கிள் வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் லைன் ஒன்று வரைஞ்சிக்குவோம். அப்போ தான் நம்ம டிராயிங் வரைய சிம்பிளாக இருக்கும். சென்ட்ரல் லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். சென்ட்ரல் லைன் எஸ்கேப் அழுத்திக்கங்க. இப்போ எஸ்கேப் அழுத்தின பிறகு அவுட்ரு சர்க்கிள் வரைவோமா, இன்னர் ஃபஸ்ட்டு அவுட்ரு வரைஞ்சிக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக டிராயிங் இருக்கிற வரைகிறதுக்கு சிம்பிளாக இருக்கும். அதனால் நான் அவுட்டரை வரைகிறேன். நீங்கள் உங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கங்க. நான் அவுட்டர் வரைகிறேன். அவுட்டர் சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 mm. அதனால் நான் 10 mm கொடுத்துக்கிறேன். 10 mm கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ரிலேஷனை யூஸ் பண்ணி இதுக்கும் டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது, ஓகேவா? அதனால் இதுவும் 10 தான். அதனால் ஈக்குவல் ரிலேஷன் கொடுக்க போகிறேன். ஈக்குவல் ரிலேஷன் எப்படி கொடுக்க போகிறேன்னா, போன டூரியலில் சொன்ன மாதிரி ஆட் ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஆட் ரிலேஷனை கிளிக் பண்ணிங்க. இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்க. அடுத்து இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஈக்குவல் அப்படின்ற ரிலேஷனை கொடுத்துங்க. ஈக்குவல்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துடும். ஈக்குவல் கொடுத்து டிக் பண்ணிங்கன்னா, சாரி ஆகலை, இன்னும் ஒரு நிமிஷம். ஆட் ரிலேஷன், இந்த பாயிண்ட்டு, இந்த சர்க்கிள், ஈக்குவல் ரிலேஷன், ஓகே. ஈக்குவல் ரிலேஷன் வந்துருச்சு. இங்கே காட்டுது பாருங்கள், ஈக்குவல் ரிலேஷன். இது ஏன் பிளாக்காக மாறலைனா, சென்டர் டிஸ்டன்ஸு நம்ம கொடுக்கல. சென்டர் டிஸ்டன்ஸ் 20, அதை கொடுத்துங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போகிறோம், நம்ம அவுட்டரில் உள்ள இந்த லைன் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து என்னென்னா, இதுலேருந்து ஒரு லைன் வருது, அடுத்து இங்கே ஒரு ரேடியஸ் இருக்குது, அடுத்த லைனு இந்த பக்கமாக வந்துடுது. அதுக்கு என்ன செய்யலான்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுலேருந்து சென்ட்ரு வரைஞ்சிட்டோன்னா மிரர் பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில் உள்ளது. அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் ஒரு சென்ட்ரு லைன் வரைஞ்சிக்கிறேன். சென்ட்ரு லைனு இப்படி வரைஞ்சி எஸ்கேப் பண்ணிக்கிறேன். சென்ட்ரு லைன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ரெண்டு லைனு இங்கேருந்து இப்படி வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து டேஞ்சண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இந்த இடத்துல நான் டேஞ்சண்ட் ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். ஆட் ரிலேஷன் போய்க்குங்க. இந்த லைனுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சண்ட் ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். அதே போல் ஆட் ரிலேஷன், இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் டேஞ்சண்ட் ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். சாரி வரல, டேஞ்சண்ட் ரிலேஷன் கொடுத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல ரேடியஸ் எவ்வளோ இருக்குது, 10 mm. அதனால் ஃபில்லட் டூலை சூஸ் பண்ணுறேன். இங்கே 10 mm இருக்குது ஆல்ரெடி, அதனால் 10 mm வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டிராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்கும் இந்த பாயிண்ட்
இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 7 mm. அதனால் என்ன பண்ணுறேன், 7 mm இதுக்கும் இதுக்கும் 7 mm கொடுக்குறேன். 7 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன ஆயிருக்குன்னா இது மூமெண்ட் ஆகுது பாருங்கள், இது ஃப்ரீடமாக இருக்குது. அதனால் இதுக்கும் மிட் பாயிண்ட் ரிலேஷன் கொடுக்கணும். அது என்ன பண்ணுறேன்னா ஆட் ரிலேஷன் போய்க்குங்க, இந்த பாயிண்ட்டு அப்புறம் இந்த பாயிண்ட் ரெண்டையும் கிளிக் பண்ணி மிட் பாயிண்ட் ரிலேஷன். இப்போ ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. இப்போ ட்ரிம் டூல் யூஸ் பண்ணுறோம். ட்ரிம்மில் பவர் ட்ரிம் எடுத்துங்க. பவர் ட்ரிம் எடுத்து அன்வான்ட் லைனை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ரேஸ் பண்ணியாச்சு, சாரி, ஒரு கண்ட்ரோல் செட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதை அப்படியே மிரர் பண்ணிக்க போகிறோம். பேக கீழே பாட்டம் சைடு மிரர் டூல் யூஸ் பண்ணுங்கள். எதை மிரர் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த பொறுத்து எந்த ஆக்சிஸை பொறுத்து மிரர் பண்ணுறோமோ அதுக்கு இந்த ஆக்சிஸை பொறுத்து ஆப்போசிட்டில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஈஸியாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம்மு பவர் ட்ரிம்மு யூஸ் பண்ணிங்க, அதான் சிம்பிளான மெத்தடு. பவர் ரூம் யூஸ் பண்ணி அவுட்டர் லைன் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு சர்க்கிள் போட்டால் முடிஞ்சது. 7 mm டயாவில் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று சர்க்கிள் எடுத்து செலக்ட் பண்ணிங்க, சர்க்கிள் வரைஞ்சிங்க. ஆட் ரிலேஷன் ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஈக்குவல் கொடுத்துங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ரிலேஷன் இருக்கா என்னென்ட்டு இப்படி செக் பண்ணி பார்த்துங்க. ஈக்குவல் சிம்பிள் காட்டும். இப்போ நீங்கள் டைமென்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது. டயமீட்டர் 7 mm என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ராயிங் நம்ம வரைஞ்சி முடித்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வரைஞ்சி முடித்தாச்சு. இதை எடிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கெட்சு தான் இந்த ட்ராயிங். அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இங்கே எடிட் ஸ்கெட்சின்னு வருது பாருங்கள். என்னோடய சாஃப்ட்வேரில் ஏதோ சிம்பிள்ஸ் தெரியல, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எடிட் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும், இது எது மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். 21 அப்படின்னா மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ட்ராயிங்கை வரைஞ்சாச்சு. இது சிம்பிள் ட்ராயிங் தான், இதை வந்து ட்ரா பண்ணி கற்றுக்குங்க. இப்போ இந்த ட்ராயிங்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஃபைலில் போய்ட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. இந்த ட்ராயிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஃபைலில் போய் சேவ்னு கொடுத்து எந்த லொக்கேஷன் வேணுமோ, இப்போ டெஸ்க்டாப் வேணுனா டெஸ்க்டாப்பில் போய்ட்டு இங்கே என்ன நம்பர் பார்ட் 2 ஓகே அப்படி சேவ் பண்ணி வச்சுங்க. இதை ஏன் சேவ் பண்ண வைக்க சொல்கிறேன்னா இப்போ ஸ்கெட்ச் டூல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சரில் போய்ட்டு 3D மாடலிங் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆர் பேஸோட டுட்டோரியலை நான் இந்த ட்ராயிங்லேருந்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்ட்டுருக்கேன். அதனால தான் அதை சேவ் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். தேங்க்யூ, வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய அடுத்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். Thank you.